வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பா ரஞ்சித் ப்ரொடக்ஷனில், ஃப்ராங்க்லின் ஜேக்கப் டைரக்ஷனில், சமுத்திரகனி நடித்து வந்திருக்க ரைட்டர் படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. உங்களை வேலை செய்ய வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ அந்த ஸ்டேஷன்ல ரைட்டர் தானே? போலீஸ் வேலைக்கு வந்து டுபரட்டு புண்ணியலங்க பண்ணிட்டு கூட இல்ல மயிப்புடுங்கற வேலை செய்றீங்க எல்லாரும். ரைட்டர் பா ரஞ்சித் ப்ரொடக்ஷனாலே அந்த படத்துக்குள்ள அவருடைய சிந்தனைகள் இல்லாமல் இருக்காது. சில எதிர்ப்புகள் வந்தாலும் நிறைய நல்ல விஷயங்கள் தான் அவர் படத்தில் இருக்கும். இந்த படத்தில் அப்படி என்ன கருத்து சொல்கிறாருன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த படம் சென்சாரான டேட் 17/9/2021. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முடிந்த படம் சென்சார் ஆகிடுச்சு. இது ஒரு யூஏ சர்டிஃபிகேட் படம். ட்ரையாங்கல் கொடுத்ததால படத்துக்குள்ள நிறைய கட்ஸ் இருக்கு. இந்த படத்தோட டியூரேஷன் 149:42, அதாவது 2:29:42 கூடிய படம் இது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேர படம். ஒரு நல்ல சைஸில் இருக்க படம் தான். இன்டர்வெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 2.5 நேரம் ஓடக்கூடிய ஒரு நல்ல சைஸில் இருக்க தமிழ் சினிமாவுக்கு ஏற்ற படம் தான். இந்த படத்தோட ப்ரொடியூசர் ரஞ்சித் பாண்டுரங்கன். பா ரஞ்சித் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். நீலம் ப்ரொடக்ஷன் திருவள்ளூர். இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது லீலா மீனாட்சி, ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை. இந்த படத்துக்கு சென்சார் டீம் மொத்தம் 5 கட்ஸ் கொடுத்துருக்காங்க. கட் நம்பர் 1, மியூட் அண்ட் ரீப்ளேஸ் த சம் ஆஃப் த வேர்ட்ஸ். இப்போ இந்த படத்துடைய சென்சார் நீங்கள் பார்க்கும்போது யூஏன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் 12 வயசு கேட்டிருக்கவங்க இந்த சென்சாரை பார்க்கலாமான்னு கேட்டால் பார்க்கக்கூடாது. ஏன்னா படம் ஃபுல்லாக அந்தளவுக்கு பச்சை பச்சையாக கெட்ட வார்த்தை பேசியிருக்காங்க. சொல்லப்போனால் இந்தளவுக்கு கெட்ட வார்த்தை சமீப காலத்தில் எந்த படத்துலையும் வந்தது கிடையாது. அதனால் ஹெட்செட்டை போட்டு இந்த கெட்ட வார்த்தை கேளுங்க. ஃபர்ஸ்ட் கெட்ட வார்த்தை ஃபக், செகண்ட் சூதிய சுண்ணி, ஒலக்குதி டிக் வக்காலி கண்ட், புளித்தி லுசுக்குதி பொசடிக்கு, புண்ட சுத்து குண்டி பென்னிஸ் ஒத்தா உம்மலை போச்சங்கி பிச் ஓர் பொட்டமுண்ட சூதி ஆஸ் வேர் எவர் இட் கம்ஸ் இன் த ஃபிலிம். கேட்டிங்களாங்க, பீப் போட்டால் நிறைய இடத்துல பீப் பண்ணும் படத்தில். சரி, இந்த கெட்ட வார்த்தைகள்லாம் வயது வந்தவர்களுக்கு மட்டும், தப்பாக எடுத்துக்காதீங்க. கட் நம்பர் 2, ஜென்ரல் டிஸ்க்ளைமர் ஃபார் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங். ஓகே, இது என்னென்னு உங்களுக்கே தெரியும். கட் நம்பர் 3, மாடிஃபை த டைலாக். கும்புட்ற சாமி, கும்புட்ற சாமின்ற வார்த்தையை மாடிஃபை பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த வார்த்தை வந்து சிலரை புண்படுத்து தான். கட் நம்பர் 4, ரிமூவ் த விஷுவல் ஆஃப் ஷோயிங் விஷ்ணு பிரியா ஃபோட்டோ ஆர் ரீஃபைன் த ஃபிக்ஷன் டிஸ்க்ளைமர் அட் த பிகினிங் ஆஃப் த ஃபிலிம். விஷ்ணு பிரியோட ஃபோட்டோவை தூக்க சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் முகத்தெல்லாம் காட்டாமல் ஃபிக்ஷனாக ஏதாச்சும் நடிகர்களை போட சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 5, ட்ரிம் த விஷுவல் ஆஃப் டிசி ஹிட்டிங் சரண்யா. அப்ளிகன் கேன் ரீட்டன் 1 ஷாட் ஆஃப் த ஹிட்டிங் ஆன் ராட் அண்ட் 2 சஜஸ்டிவ் ஷாட்ஸ் அலாங் வித் கீப்பிங் 3 ஷாட்ஸ் ஆஃப் ஹிட்டிங் வித் பெல்ட் அண்ட் 2 சஜஸ்டிவ் ஷாட்ஸ். சரண்யாவை அடிக்கிற மாதிரியான ஷாட்டை ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் வேறு வேறு சஜஸ்டிவ் ஷாட் போட சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தாங்க. இதனால் இந்த படத்தோட டியூரேஷன் ஒரு 5 செகண்டுக்கு மாறுது. மற்றபடி படத்தில் கெட்ட வார்த்தைகள் தான் அதிகம். ஆனால் இந்த படத்துடைய சென்சார் டீம் 5 கட் தான் கொடுத்தாங்க. ஆனால் இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் சென்சாரில் ஆனதுக்கப்புறம் இந்த படத்துடைய டீமே வாலண்டியராக ஒரு 5 சீனை டெலிட் பண்ணியிருக்காங்க. படம் லென்த்தாக இருக்குன்னு நினச்சாங்களா, இல்லைனா இதெல்லாம் தேவையில்லை நினச்சாங்களா, இல்லை இந்த சீன்லாம் லேக் ஆகுதுன்னு நினச்சாங்களான்னு தெரியல. அது என்னென்ன சீன்னா, கட் நம்பர் 1, ட்ரிம் த விஷுவல் ஆஃப் டிராஃபிக் போலீஸ் ஆஸ்கிங் மணி டு தங்கராஜ் அண்ட் தங்கராஜ் கால்டிங் ஹிம் அண்ட் கோஸ் அவே. டிராஃபிக் போலீஸ் தங்கராஜ்கிட்ட லஞ்சம் கேட்குற மாதிரியும் தங்கராஜ் எதுக்கு அசிங்கமாக திட்டிட்டு போகிற மாதிரியான சீனை ட்ரிம் பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 2, ட்ரிம் த விஷுவல் ஆஃப் தங்கராஜ் என்ட்ரிங் இன் டு எஸ்கே பேலஸ். எஸ்கே பேலஸ்க்குள்ளே என்ட்ர ஆகிற சீனை ட்ரிம் பண்ண சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 3, ட்ரிம் த விஷுவல் ஆஃப் போலீஸ் ஷூட்டிங் ஹிம்செல்ஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காந்தி ஸ்டாச்சு. காந்தி ஸ்டாச்சுக்கு முன்னாடி போலீஸ் ஷூட்டிங்கை வைக்கக்கூடாதான், அதை ட்ரிம் பண்ண சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 4, இந்த ஆல்ரெடி சர்டிஃபைட் மர்மரிங் வாய்ஸ் அண்ட் போலீஸ் பேரட் சவுண்ட் ஆடட் இன் பிகினிங் டைட்டில்ஸ். போலீஸ் பேரட் ஆடியோ சவுண்டை ஆட் பண்ணியிருக்காங்க. கட் நம்பர் 5, மியூட் த டைலாக். பாத்தியா ஆர்டிஐ அப்ளை பண்ணியிருக்காங்க. பாத்தியா ஆர்டிஐக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்ற டைலாகை இவங்களாம் வாலண்டியராக தூக்கியிருக்காத. ஆர்டிஐ பற்றி நம்ம எதுவும் பேச தேவையில்லை, அது நல்ல விஷயன்றதாலையா என்னன்னு தெரியல. இவ்வளோதாங்க. இந்த மாதிரி இவங்களே இந்த படத்துலேருந்து சீனை கட் பண்ணதில்ல. ஒரு 41 நொடிகளுக்கு இந்த படத்தில் சீன் கட் ஆகிருக்கு. அதனால் இந்த படத்தோட லென்த்து 2:59:1 கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த படத்துக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது தான். அதுக்கு காரணம் பா ரஞ்சித். பார்க்கலாம் இந்த படம் எப்படி பரியேறும் பெருமாள் மாதிரி இருக்கா, இல்லை நமுத்து போன குண்டா இருக்கான்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வாரம் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துடைய சென்சார் சர்டிஃபிகேட் எல்லாமே எங்கிட்ட இருக்குது. இருந்தாலும் அதில் முக்காவாசி படங்கள் வேலைக்கு ஆகாத படங்கள். அந்த படத்துடைய சென்சார் டீட்டெயில்ஸை தனித்தனியாக போட முடியாது. வேறு ஏதாவது ஒரு பெரிய படத்தை பற்றி சொல்லும்போது அந்த படங்களுடைய சென்சாரையும் உள்ளே சொருகி விடுகிறேன். பார்த்து மகிழுங்கள். பில்டப் பண்ணணும், பீலாக விடணும், அது முக்கியம் இல்லை. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும்.